ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 195வது வீடியோ. நாம் எப்பவும் சண்டே அப்லோட் பண்ணுற, எனக்கு ஒரு டவுட் சீரியஸாக இந்த சண்டே அப்லோட் பண்ண முடியல, நிறைய ஒர்க் இருந்ததன் காரணமாக. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இன்றைக்கி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லா மொபைல் கம்பெனிஸும் நாங்கள் ஃபஸ்ட்டு அண்டர் டிஸ்பிளே கேமராவாக கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில கம்பெனிஸ் அவங்களோட ப்ரோட்டோடைப்பையும் காமிச்சு வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸோட அண்டர் டிஸ்பிளே கேமராவோட மொபைல்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மொபைல லான்ச் பண்ணப்போறாங்க. இந்த மொபைல அண்டர் டிஸ்பிளே கேமராவோட வரும், 32 MP க்கான இன் டிஸ்பிளே கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் உலகத்திலேயே முதல் முறையா வரப்போற அண்டர் டிஸ்பிளே கேமரா மொபைலா லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் அவங்களோட ப்ரொடக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு மூவ் பண்ண போறாங்களாம். ஆமாம், இந்தியாவில் ஏற்கனவே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங்கோட மொபைல்ஸ். இப்போ அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் இன்னமும் அவங்களோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிக ப்ரொடக்ஷன் பிளான்ஸை இந்தியாவில் கொண்டு வர மாதிரி பிளானிங் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்மளால நியூஸ் பார்க்க முடியுது. என்ன நடக்குது பிளஸ் 5000 mAh பேட்டரியோட வர போகுதாம். இவ்வளவு பெரிய பேட்டரி வித் இந்த 48 MP கேமரா அப்படின்றத பார்த்து ஷாக் ஆயிராதீங்க. நீங்க அடுத்து வரப்போற ப்ராசரை கேட்டுருங்க. ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 460 அப்படின்ற ப்ராசரோட இந்த மொபைல கொண்டு வர போறாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஒசாமா பில்லேடன், இந்து கூஸ்மலை. கண்டிப்பா இந்த டைமும் காமெடி தான் பண்ண போறாங்க அப்படின்னு தோணுது. இங்க 460 ப்ராசரோட 48 MP கேமரா கொடுத்து அதிகமா ஒரு 12,000 ரூபாய்க்கு பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி லான்ச் பண்ணா நீங்க வாங்குவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கியால இருந்து ரொம்ப நாளா மொபைல்ஸ் வராமலே இருந்தது. இப்ப நோக்கியால இருந்து 1 இல்ல 2 இல்ல 6 மொபைல்ஸ் அடுத்தடுத்து லான்ச் பண்ண போறாங்களாம். இதில் ஃபஸ்ட்டு வர போகிறது நோக்கியாவோட நோக்கியா 5.3. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசரோட வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மொபைலை இந்த மாதமே லான்ச் பண்ண போகிறாங்களாம். இதை தொடர்ந்து நோக்கியாலேருந்து வரப்போகிற நோக்கியா 2.4, 3.4 இந்த ரெண்டு மொபைலுமே அடுத்த மாதம் செப்டம்பரில் இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதை தாண்டி நோக்கியாலேருந்து வரப்போகிற 6.3, 9.3, 7.3, 5G இந்த மொபைல்ஸ் எல்லாம் இந்த வருஷத்தோட லாஸ்ட்டுக்குள்ளே லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நோக்கியாலேருந்து அடுத்தடுத்த மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது நோக்கியா ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டம் தான். ஆனால் பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்றது தெரியும். ஏன்னா நோக்கியா அப்டேட்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்தாலும் ஓல்டு ப்ராசர் வித் ஹை பிரைஸோட தான் அடிக்கடி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரப்போற 5.3 அப்படி தான் வருது, பெருசாக வித்தியாசங்கள் இல்லை. ரொம்ப பழைய ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசரோட தான் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி தான் நிறைய மொபைல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதாவது நல்லது பண்றாங்களா, பிரைஸ்ல ஏதாவது வித்தியாசத்தை கொண்டு வராங்களா, ஃபர்ஸ்ட் மாதிரி ஏதாவது நல்லபடியா பிரைசிங் பண்றாங்களா அப்படின்றத. அடுத்த அப்டேட் சாம்சங்ல இருந்து, சாம்சங்கோட பட்ஜெட் மொபைலான சாம்சங் M01 இந்த மொபைலுக்கு இப்போ பிரைஸ் கட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை லான்ச் பண்ணும்போது 8,999 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மொபைலுக்கு 600 ரூபாய்க்கான பிரைஸ் கட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை 8,399 ரூபாய் இந்த பிரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். இதை நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி இதனோட ஸ்பெக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொபைலில் HD+ டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 439 அப்படின்ற ப்ராசர், 13 MP 12 கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 5 MP கேமரா, 4000 mAh பேட்டரி, இதுதான் இந்த மொபைலில் இருக்குது. இதே ப்ரைஸில் நிறைய நல்ல மொபைல்ஸ் இதை விட பெட்டரான பேட்டரி பெட்டரான ப்ராசரோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கில் இந்த மொபைல் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த
அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து ஒரு புது மொபைல் வரப்போகுதாம். ஏற்கனவே ரியல்மிலேருந்து எக்கச்சக்க மாடல் நம்பர்ஸில் நிறைய மொபைல் லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இது ரெட்மியோட மொபைல்ஸ்க்கு எல்லாமே செமையாக டஃப் கொடுக்குற வகையில் ஒரு நல்ல போட்டி கொடுக்குற வகையில் இருக்கும். இப்போவும் அப்படி தான் ஒரு மொபைலை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 4500 mAh பேட்டரியோட வருமாம். ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு நல்ல பேட்டரியோட கொண்டு வராங்க. இது ரியல்மியோட ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலாக இருக்கும். அதிகபட்சமாக இது ரியல்மியோட ரியல்மி 8 series மொபைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே 7 series மொபைலே லான்ச் பண்ணல, ஒருவேளை 7 series பதிலாக டைரெக்டாக 8 series போயிடுறாங்களா அப்படின்றதையும் இங்கே கெஸ் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலாக இந்த மொபைல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியல்மிலேருந்து மிட் ரேஞ்ச் மொபைலில் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வர போகிறாங்க. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கண்டிப்பாக ரியல்மிலேருந்து அடுத்தடுத்து நல்ல மொபைல்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே இதுக்கு ரெட்மி தரப்புலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம்லேருந்து. இப்போ மீடியா டெக்லேருந்து செம்ம பவர்ஃபுல்லான டைமண்ட் சிட்டி ப்ராசஸ் எல்லாமே 5G லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது குவால்காம்க்கு பெரிய பின்னடைவாக இருக்கு. அதனால குவால்காம் தரப்புலேருந்தும் இப்போ 5G ப்ராசரை லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் குவால்காம் தரப்புலேருந்து ஒரு 5G ப்ராசர் வரப்போதாம். ஸ்னாப்ட்ராகன்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் 732G அப்படின்ற ஒரு ப்ராசரை இந்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுவோம். இது ஒரு 5G ப்ராசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 730K அப்கிரேடடாக வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ 730K ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால இனி ஒரு 20,000 அல்லது 20,000 கம்மி ப்ரைஸில் 5G மொபைல்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ப்ராசர் லான்ச் ஆச்சு அப்படின்னா அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி பட்ஸ் கிளாசிக் அப்படின்ற நேமில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஹெட்ஃபோனாக வருது. அது மட்டும் இல்லாமல் இன்இயர் டைப் இல்லாமல் ஆன்இயர் டைப்பில் வர மாதிரியான ஹெட்ஃபோனாக வருது. கூடவே இதை வர 18th லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் ஓரளவுக்கு லீக் ஆகிருக்கு. இது ஒரு 500 ப்ரைஸில் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 500 இந்த ஹெட்ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQoo-லேருந்து iQoo-5, iQoo-5 Pro இந்த ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலை பற்றியும் லைட்டாக பார்க்கலாம். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.56 inches ஆமுலட் டிஸ்பிளே வித் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் ஆயிருக்கு. அது போக எதிர்பார்த்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசரோட ரெண்டு மொபைலுமே சாம்சங்கோட 50MP கேமராவோட லான்ச் ஆயிருக்கு. iQoo-5 50MP மெயின் கேமரா, 20x கான டிஜிட்டல் ஜூம், கூடவே 13MP கான ஒயிட், 13MP கான போர்ட்ரேட் சென்சாரோட வந்திருக்கு. இதுவே ப்ரோ வெர்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50MP கான மெயின் கேமரா, 13MP கான ஒயிட் ஆங்கிள், 8MP கான பெரஸ்கோபிக் லென்ஸ். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60x ஜூமுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரண்டில் 16MP கேமராவோட வந்திருக்கு. அது மாதிரி iQoo-5 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும், 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே இந்தியாவில் iQoo-வோட iQoo-5 series லான்ச் டேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்டேட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அந்த நடுவில் வந்த மீம் பிடிச்சிருந்ததா, நான் ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, புதுசாக ட்ரை பண்ணுறேன், கரெக்டாக வந்திருக்கா, உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணி சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.